ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய தாயின் பிரியமான பக்தர்களே, இரண்டு மூன்று பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் பிரசன்னமாயிருக்கிறேன் என்றார் ஆண்டவர். நீங்கள் கேட்பதை குறித்து, இறைவனிடம் கேட்பதை குறித்து மனமொத்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்றார். இன்றைக்கு ஏராளமான பேர் இங்கே ஆண்டவர் பெயரால் கூடியிருக்கிறோம், மனமொத்து கேட்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த திருத்தலத்தில் எத்தனை பேர் கூடி வருகிறார்களோ அத்தனை புதுமை நடக்கிறது என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு. எல்லாவற்றை விட அதிகமாக இங்கே வருகிற ஒவ்வொருவரும் மன அமைதியோடு திரும்புகிறார்களே, அது பெரிய புதுமை தானே. அன்பு தாயின் பரிந்து பேசுதலால் புதுமை. அது மட்டுமல்ல, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கின்றது, நம்பிக்கை கிடைத்திருக்கின்றது, ஒரு புதிய சக்தி கிடைத்திருக்கின்றது அந்த தாயினுடைய பரிந்து பேசுதலால். என்னுடைய பெரிய ஆசை என்ன தெரியுமா, இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தை கட்டி காப்பவர்களாக இருக்க வேண்டும். இதனால் வரை இல்லை என்றாலும் இன்றிலிருந்தாவது வித் எ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். புருஷன் வேணும், மனைவி வேணும், பிள்ளைகள் வேண்டும், உடன்பிறப்புகள் வேண்டும், மாமியார் வேணும், மருமக வேணும், பேரப்பிள்ளைங்க வேண்டும் என்று அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளின் மனநிலையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். பிரியமானவர்களே, த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். தொடக்க நூலில் வாசிக்கிறோம் காயினை பற்றி, எங்கே உன் தம்பி அப்படின்னு கடவுள் கேட்கும்போது காயின் என்ன சொன்னார், நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியா அப்படின்னு கேட்டான். இது ஆண்டவருக்கு எதிரான மனநிலை. உன்னுடைய குடும்பத்தில் யாரையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ ஆலயத்துக்கு வரவே கூடாது. அதுதான் மாதாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் கூட நாம் எல்லாரும் நம்மை சார்ந்தவர்கள் மீது அக்கறை கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பு தாய் அன்னை கன்னிமரியா விரும்புகிறார்கள். இதை மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்கள். யாரையாவது ஒதுக்கி வச்சிருக்கிறீங்களா, இன்னையிலிருந்து சமாதானமாக அவர்களோடு ஒன்று சேர வேண்டும். ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு பொழிவார். மாதா பாருங்க எப்படி இந்த ஏற்புடைமை அரவணைக்கின்ற தன்மை அவங்களுக்கு எப்படி இருக்குது. ஒரு கூட்டு குடும்பம், ஒரு அம்மா புதிதாக திருமணமாய் அந்த வீட்டுக்கு வந்தார்கள். அந்த கணவருடைய தங்கைகளை எல்லாம் நான் கேட்டேன், நீங்கள் இன்னும் சமாதானமாக இருக்கிறீர்களே, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் நான். எத்தனை வருஷமா இருக்கிறீங்களே சமாதானமா. அதுக்கு அந்த கணவருடைய தங்கை ஒருவர் சொன்னாங்க, எல்லாத்துக்கும் எங்கள் அண்ணி தான் பதர் காரணம். சில சமயத்தில் சில பொண்ணுங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் வீட்டையே ரெண்டா நாலா எட்டா பிரிச்சுடுவாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் வித்தியாசமாக இருந்தது. ஒரு தாயினுடைய ஸ்தானத்தில் இருந்து என்னுடைய அண்ணி இந்த குடும்பத்தை ஒற்றுமையாக பார்த்து கொண்டிருக்கிறார்களே, இதுதான் மாதாவனுடைய மனநிலை. பிரியமானவர்களே, மாதாவனுடைய மனநிலை இதுதான். பாருங்க, எலிசபெத் அம்மா வயதான காலத்தில் கருவுற்று இருக்கிறாங்கன்னு அம்மா கேள்விப்படுறாங்க. பாருங்க, எனக்கு உறவு வேணும், நான் அவங்களோட போய் இருக்கணும், 6 மாசம் இருக்கணும், உதவி செய்யணும். அவங்களுடைய அப்பா அம்மா வயதான எப்போ இறந்து விட்டார்கள், இவர்களே வயதான காலத்திலே கருவுற்று இருக்கிறார்கள். அந்த சிந்தனை நமக்கு வேண்டும். பாருங்க, ஆலயத்திலே மகன் காணாமல் போய்விட்ட போது அதிர்ந்து போய்விட்டார். நானும் உன் தந்தையும் ஏக்கத்தோடு தேடினோமே, இந்த மனநிலையை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். காணா ஒரு திருமணத்தில் அதே போல தானே,
மாதாவுக்கு ஏதோ ஒரு வேலை பிரித்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு என்ன, எனக்கு வந்து காய்கறி நறுக்கிற வேலை தான் அல்லது வேற ஏதாவது சமைக்கிற வேலை தான். இல்லை அங்கே ரசம் தீர்ந்து போச்சுன்னு பார்க்குறாங்க, ரசம் அவங்க பரிமாறி இருந்திருக்க மாட்டாங்க. ஐயோ என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு அவமானம் நேரக்கூடாதே, மாதா நினச்சிருந்தா இவங்கெல்லாம் என்ன ஒரு பொறுப்போட இருந்தாங்களான்னு சொல்லி அவங்களையும் திட்டிட்டு போயிருந்திருக்கலாம் தானே. இல்லை மகனே, ரசம் தீர்ந்து விட்டது, எங்கள் சொந்தக்காரங்களுக்கு இப்படி அவமானம் வரக்கூடாது பாருங்க. இந்த மனநிலை பிரியமானவர்களே நம்ம எல்லாருக்கும் வர வேண்டும் பாருங்க. இயேசு சாமி தன்னுடைய போதனையினோட சாப்பிடல, பேய் பிடிச்சிச்சு அவருக்கு, பைத்தியம் ஆயிட்டாரெல்லாம் பேசிக்கிறாங்க. அம்மாவுடைய மனசு கேட்கல, போய் தேடி பார்க்க போறாங்கன்னு நம்ம மார்க்கன் அச்சதுல நம்ம வாசிக்கிறோம். இந்த மனநிலையை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வந்து மாதாசுருவத்தை தொட்டு கும்பிட்டு கொஞ்ச நேரம் இப்படி இருந்துட்டு வத்தி வாங்கி வச்சுட்டு உண்டியில காசு போட்டு போனா மட்டும் நாம் மோட்சம் போக முடியாது. மாதாவின் மனநிலை வேண்டும். சிலுவை அடியில பாருங்கள் எப்படி நின்று கொண்டிருக்கிறார்கள், துயருற்ற தன்னுடைய மகனோடு சேர்ந்து அந்த மனநிலை. பிளவுண்டு போக இருந்த திருச்சபையை கட்டி காக்கும் வேதத்துல திருத்தூதர் பணி 1:14 வாசிக்கிறோமே, சேர்ந்து ஜெபித்தார்களே. இந்த மனநிலை எல்லாரும் வேணும், சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். சில பேர் ஒரே வீட்டிலே இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தையே கிடையாது. நேற்று ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருந்தார், என்னன்னா மொபைல் ஃபோன்லாம் இருக்குது, தூரத்தில் இருக்கவங்கலாம் நெருக்கமாகிட்டாங்க, பக்கத்தில் இருக்கவங்கலாம் அந்நியமாயிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு போனாலும் மொபைலை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கு. வீட்டில் இருக்கவங்கள பார்க்கறதில்ல, பேசுறதில்ல. வீட்டில் இருப்பவர்கள் அந்நியமாகிடக்கூடாது. நான் சம்பாதிக்கிறேன், உனக்கு எதுக்கு கொடுக்கணும், தனி அக்கௌண்ட் வச்சிருக்கிற சரிதான், ஆனால் தேவையில் இருக்கிறாரே உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய சகோதர சகோதரி, உன்னுடைய பிள்ளைகள், இவர்களை மறந்துவிட்டு கண்டுகொள்ளாமல் நீ வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தால் நீ இயேசுனுடைய சீடர் அல்ல, மாதாவின் பிள்ளை அல்ல. அந்த பகுதியில் தான் பிரியமானவர்களே இன்றைய வாசகம். ஒன்று, நம்ம அன்பானவங்களுக்கு சாப்பாடு போடுறோம், அதெல்லாம் உண்மைதான். அவங்களுடைய நல்வாழ்வில் அக்கறை கொண்டிருக்க வேண்டும். We should care about the spiritual and moral well-being of our brothers and sisters. சாப்பாடு மட்டும் போதாது, பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு கொடுக்குறீங்க உண்மைதான், ஆனால் தவறு செய்யும் போது அவர்களை திருத்த வேண்டும். இதிலும் நாம் அக்கறை கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுகிறோம். இன்றைய முதல் வாசகத்துக்கு பாருங்க, கடவுள் சொல்றார் இசைக்கேல் இறைவாக்குன்ற, என் வார்த்தையை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ ஒரு வாட்ச்மேன், சென்டினல், ஒரு காவலாளி. காவலாளின்னா என்ன செய்யணும், ஒரு காவல் நாய் இருக்குன்னா அது கொலைக்குது, அதே போல டேஞ்சர் வரும்போது நீ கொலைக்கணும். யாராவது பாவம் செய்தாங்கன்னா நீ அது தப்புன்னு சொல்லணும். அப்படி நீ சொல்லியும் அவன் பாவம் செஞ்சு நாசமா போறான்னா அதை பத்தி பரவாயில்ல, நீ சொல்லவே இல்லை என்றால் உன்னை நான் பொறுப்பாளியாக்கி உன்னை தண்டிப்பேன்னு சொல்றேன். நீ சொல்லாமல் இருந்தால் நீ தான் பொறுப்பாளி. வீட்டில் பெற்றோர் பிள்ளைகளை திருத்துகிறார்களா, கணவன் மனைவியை திருத்துகிறார்களா? நீ சொல்லியும் கேட்க மாட்டாங்க சாமி, நிறைய பேர் சொல்றது எதுக்கு வீண் வம்ப, பேசாம சமாதானமா இருந்துடலாம் அப்படின்னு. அக்கறை கொண்டிரு, உன்னை கடவுள் காவலாளியாக ஏற்படுத்தி இருக்கிறார், நீ திருத்த வேண்டும், இது சரியில்லைப்பா என்று சொல்ல வேண்டும். இப்படியும் நாம் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளின் அக்கறையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, திருத்தினா தப்பு செய்ய திருத்தினா என்ன சொல்லுவாங்க, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், உன் வேலையை பாரு. இன்னும் சில பேர் இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உன் வேலையை பாரு. அவங்க என்ன சொல்றாங்களோ சொல்லலையோ, பொறுப்புல இருக்கிற இல்லையா, ஆசிரியராக இருக்கிறாய் இல்லையா, பெற்றோராக இருக்கிறாய் இல்லையா, நீ திருத்த வேண்டும். இது உனக்கு கடவுள் கொடுத்த கட்டளை, திருத்தாவிட்டால் உனக்கும் சேர்ந்து நரகம் தான். உன் பிள்ளை நாசமா போறது மட்டுமல்ல, உனக்கும் சேர்த்து நரகம் தான். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. நம்ம திருத்தினுடைய நோக்கம் என்ன,
நான் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு இல்லை. அதே எசேக்கியேலே வாசிக்கிறோம், தீயவன் சாக வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் அல்ல, அவன் மனம் திரும்பி வாழ வேண்டும். நீங்கள் எல்லாரும் புது படைப்பாக மாற வேண்டும். கடவுளுடைய ஆசை பிள்ளைகள், கணவர், மனைவி எல்லாரும் புது படைப்பாக மாற வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றதாமே ஆண்டவருடைய ஆவியினால், அதே போல உயிர் பெற்று ஒரு நல்ல மனிதனாக வாழும். இதுதான் கிறிஸ்துவனுடைய நோக்கமே தவிர, பவுலடி அறை சொல்றார், நான் உங்களுக்கு இப்படி எல்லாம் எழுதுறேன்னா அவங்களை அவமானப்படுத்தல, நீங்க மனம் மாறி ஆண்டவர் மீது பற்று கொண்டிருக்கணும்னு சொல்றார். எபிரேயர் எழுதிய திருமத்தில் வாசிக்கிறோம், எந்த தந்தையாவது பிள்ளையை திருத்தாமல் இருப்பாரா? ஒரு தந்தை தன் பிள்ளைகளை திருத்துவது போல ஆண்டவர் உங்களை திருத்துகிறார். பழமொழி ஆரம்பத்தில் வாசிக்கிறோம், நீ பெரம்ப மறந்தே போனேன்னா, அந்த காலத்துல பெரம்பால் அடித்து கூட திருத்தினார்கள், உன்னுடைய பிள்ளை நாசமா போய்விடுவன். திருத்துவது கடமை என்று விபிலியம் முழுவதும் சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே திருத்தினார். ஏன்? அன்பு தாய் அன்னை கன்னிமரியா இயேசு சாமி குழந்தையாக இருந்தபோது திருத்தி இருந்திருப்பார், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே ஆண்டவர் திருத்தினார், மீண்டும் மீண்டும் பொறுமையோடு திருத்தினார். பிரியமானவர்களே, பல நேரத்தில் திருத்தறதுக்கு ஒரு தகுதி வேணும், கிரெடிபிலிட்டி வேணும், இன்டெகிரிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார். இந்த அம்மா பார்த்தோம், எப்போ பார்த்தாலும் சீரியலே பார்த்துட்டு இருக்கு. அந்த சின்ன பையன் கார்ட்டூன் டிவி பார்த்தா, ஏன்டா டிவி பார்க்குற, உனக்கு தகுதியே இல்லை, நீயே வாழ்நாள் முழுசும் டிவி பார்த்தே உன் வாழ்க்கையை நாசமாகிட்டு உன் பிள்ளைய மட்டும் டிவி பார்க்க வேணான்னு சொல், உனக்கு தகுதி கிடையாது. ஆண்டவர் சொல்லலையா, உன் கண்ணில் இருக்கிற பெரிய விட்டம் இருக்கிறத அதை எடுக்காம உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ எப்படி எடு என்று சொல்ல முடியும்? முதல்ல நீ ஒழுங்கா இருக்க வேண்டும், அப்போதுதான் நீ திருத்த முடியும் மற்றவர்களை. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு தெரியும் காந்தியினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது. ஒரு அம்மா அந்த பையன், அவங்களுடைய பையன் வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி, நம்ம சொன்னால் தான் கேட்க மாட்டான், காந்தி சொன்னாவது கேட்பான் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி கிட்ட கொண்டு வந்தாங்க. உடனே இது போல இந்த பையன் எப்போ பார்த்தாலும் சாக்லேட் ஸ்வீட்டா சாப்பிட்றான், சர்க்கரையா சாப்பிட்றான். சொன்ன உடனே காந்தி சொன்னாராம், சரி நீ ரெண்டு வாரம் கழிச்சு வாமா. ரெண்டு வாரம் கழிச்சு போன பிறகு அப்போதான் காந்தி வந்து அவங்கிட்ட வந்து பேசி, இது போல சாப்பிடாத, ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டா உன் பல்லுலாம் போயிடும், பின்னாடி சர்க்கரை வியாதி வந்தாலும் வரும், நீ சாப்பிடக்கூடாதுப்பான்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணாரா அந்த சின்ன பையன். உடனே இந்த அம்மாவுக்கு ஒரே எரிச்சல், இதை வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நீ சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இன்னைக்கு சொல்ற அப்படின்னு சொல்லி காந்தி கிட்ட கேட்கும்போது, நானும் ரொம்ப ஸ்வீட்னா ரொம்ப இஷ்டம், நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்ப ரெண்டு வாரமா தான் ட்ரை பண்ணி நானே சாப்பிட்றத விட்டுட்டு இப்போ வந்து அவனுக்கு சொல்றதுக்கு எனக்கு ஒரு அருகதை இருக்குது என்று சொன்னேன். அதே போலதான் இன்னொரு பையன் ஸ்கூல்ல எப்ப பார்த்தாலும் பேனா பென்சில்லாம் திருடிட்டு வர்றது, அவங்க அப்பாவை டீச்சர் கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க அப்பா சொன்னாராம், நான் ஆபீஸ்ல இருந்து டெய்லி பேனா புது புது பேனா பென்சில்லாம் எடுத்துட்டு வரேன், இவையா தான் இப்படி எடுக்கிறான்னு தெரியல, அப்பா செய்யறதே தான் பிள்ளையும் செய்யறோம் திருட்டு. ஒரு தகுதி வேண்டும், முதலில் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், அப்போதான் மற்றவர்களை திருத்த முடியும். தாட்சியோடு திருத்த வேண்டும், அதுவும் பப்ளிக்கா. பிள்ளைகள் முன்னாடி கணவனை திட்டுவது, மனைவியை திட்டுவது தவறு. கணவனும் மனைவியும் தனியாக திருத்த வேண்டும். அதே போல ஆசிரியரை, தலைமை ஆசிரியர் மாணவர்கள் முன் திருத்துவது தவறு. பகிரங்கமாக புகழ வேண்டும், ரகசியமாக திருத்த வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார், பாருங்க யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா தனியா போய் அவங்ககிட்ட பேசு, அப்படியும் கேட்கலன்னா ஒரு ரெண்டு பேரை கூட்டுக்கிட்டு போய் பேசு, கடைசியா திருச்சபையிட்ட பாருங்கள் ஆண்டவருடைய மனநிலை. The sensitivity, the understanding, the compassion for the one who has committed a mistake. இந்த மனநிலையோடு நான் ஆங்கிலத்தில் அடிக்கடி சொல்வதுண்டு, we should have emotional bank account. மற்றவர்களுடைய இதயத்துல நம்முடைய நமக்கு இமோஷனல் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். இந்த பையன் எவ்வளோ நல்லது செஞ்சிருப்பான், அதை பாராட்டுவதில்லை. பத்து முறை பாராட்டினால்தான் ஒரு முறை நீ திருத்துவதற்கு உனக்கு தகுதி உண்டு. பாராட்டு எல்லா இதயங்களும் விரும்புகின்ற தாளாட்டு. டீச்சர் அப்படிதான் சொன்னாங்களாம், அதுல ஒரு ஸ்பெல்லிங் கூட கரெக்டே கிடையாது,
உடனே அந்த பையன் தான் எப்படி இவனை போய் பாராட்டுறதுன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொன்னாங்களா, என்னடா அது, சரி பரவாயில்ல உன் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. உடனே அந்த பையன் சொன்னானா, ஆமாம் டீச்சர், ஐ எம் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த ஹேண்ட் ரைட்டிங், ஃப்ரம் டுமாரோ ஐ வில் கான்சன்ட்ரேட் ஆன் த ஸ்பெல்லிங், நாளையிலிருந்து ஸ்பெல்லிங் ஒழுங்காக எழுதுவேன் என்று சொன்னான். பாராட்டுவது பிறகு திருத்துவது, பாராட்டுவது இதயத்தில் டெபாசிட் பண்ணுறது, திருத்துவது வித்ராவல் பண்ணுவது. இப்படி திருத்த வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் அழைக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் அப்பா வந்து நீ சொல்லணுமா, அம்மா வந்து நீ சொல்லணும், கடைசியில் ரெண்டு பேருமே சொல்றதில்லை, பிள்ளை நாசமா போகிறது. ஆண்டவருடைய கட்டளைக்கு எதிராக மற்றவர்கள் நடக்கும் போது திருத்துவதால் நம்முடைய அக்கறையை வெளிப்படுத்துகிறோம். திருவள்ளுவர் சொன்னார், நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சிரிப்பதற்காக இல்லை நட்பு, அதிகமாக போச்சுன்னா போய் இடித்துரைத்து நீ செய்வது தப்பு என்று சொன்னால்தான் அதுதான் உண்மையான நட்பு. We are all prophets, not puppets. நாம் எல்லாரும் இறைவாக்கினர்கள், கை பொம்மைகள் அல்ல. ஆண்டவர் அப்படி இருக்கத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் அழைக்கிறார். முதலிலே உனக்கு அருகதை வேண்டும், கனிவோடு திருத்த வேண்டும், இவ்வாறு அக்கறையை எம்பிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு இந்த திருத்தலத்தில் நாம் எல்லாரையும் அழைக்கிறார். அவருடைய குரலுக்கு செவி கொடுப்போம். இன்றைய சங்கீதம், இன்று நீங்கள் ஆண்டவருடைய குரலை கேட்பீர்களாகில் உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். குருக்கள் கன்னியர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதத்தை வைத்து தான் தங்கள் ஜபத்தை தொடங்குகிறார்கள். இன்று நீங்கள் இந்த திருத்தலத்திலே ஆண்டவருடைய குரலை கேட்பீர்களாகில் உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு வாழ்வு கிடைக்கட்டும். அன்னையின் பரிந்து பேசுதலாம். ஆமென்.